ராசிப்படி கிருஷ்ணருக்கு எந்த பொருளை படைத்தால் அவரின் முழு அருள் கிடைக்கும் தெரியுமா? கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஜென்மாஷ்டமி என்பது இந்துக்களில் கொண்டாடப்படும் மிகவும் பிரபலமான பண்டிகையாகும். இது பகவான் கிருஷ்ணர் பிறந்த நாளாகும். விஷ்ணு பகவானின் 9வது அவதாரமான கிருஷ்ணர் ஆவணி மாதத்தில் வரும் அஷ்டமி திதி மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி 18 மற்றும் 19 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நாடு முழுவதும் உள்ள மக்கள் விரதம் இருந்து கிருஷ்ணருக்கு பல விதமான பிரசாதங்களை செய்து படைப்பார்கள். நீங்கள் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறப்பாக கிருஷ்ணரை வழிபட்டு வருபவராயின் உங்கள் ராசியின் அடிப்படையில் கிருஷ்ணருக்கு பிரசாதங்களை படையுங்கள். இதனால் கிருஷ்ணரின் முழு அருளையும் பெறலாம். இப்போது ஒவ்வொரு ராசிக்காரரும் கிருஷ்ணருக்கு எதை படைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த கற்கண்டு மற்றும் மாதுளையை பிரசாதமாக கொடுப்பது நல்லது. மேலும் கிருஷ்ணரை சிவப்பு நிற துணியால் அலங்கரிப்பது நல்லது. ரிஷப ராசிக்காரர்கள் வெள்ளை நிற பழங்களை கிருஷ்ணருக்கு படைத்து அவரை மகிழ்விக்கலாம். அதுவும் அவருக்கு பழங்களை படைக்கும் போது தோலுரிக்கப்பட்ட லிச்சி, வாழைப்பழம் போன்ற வெள்ளை நிற பழங்களை படைக்க வேண்டும். இது தவிர தேங்காய் லட்டு மற்றும் பிற வெள்ளை நிற இனிப்புகளையும் கிருஷ்ணருக்கு படைக்கலாம். மிதுன ராசியின் அதிபதி புதன் மற்றும் புதனுக்கு பச்சை நிறம் மிகவும் பிடிக்கும். எனவே இந்த ராசியை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணருக்கு பச்சை நிற பொருட்களை காணிக்கையாக வழங்கலாம். மேலும் கிருஷ்ணரை பச்சை நிற ஆடைகள், இலைகள் மற்றும் மயில் இறகு கொண்டும் அலங்கரிக்கலாம். இது தவிர பச்சை நிற பழங்களையும் கிருஷ்ணருக்கு வழங்கலாம். கடகராசியின் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் வெள்ளை நிறத்தை பிரதிநிதிப்படுத்துவதால் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பால், வெண்ணெய், வாழைப்பழம் போன்ற வெள்ளை நிற பொருட்களை வழங்குவது நல்லது. மேலும் இவர்கள் வெள்ளை மற்றும் வெள்ளி நிறங்களால் கிருஷ்ணரை அலங்கரிக்கலாம். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். இந்த ராசிக்காரர்கள் கிருஷ்ணருக்கு சிவப்பு நிற பழங்கள், பூக்கள் மற்றும் ஆடைகளை கிருஷ்ணருக்கு கொடுப்பது நல்லது. ஆப்பிள், மாதுளை போன்றவற்றை பயன்படுத்தி இனிப்புகளை தயாரித்தும் கொடுக்கலாம். நெய்யை கூட கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் கிருஷ்ணருக்கு பச்சை நிற பொருட்களை பிரசாதமாக வழங்க வேண்டும். உதாரணமாக பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற பழங்கள் போன்றவற்றை வழங்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் ஜென்மாஷ்டமி அன்று கிருஷ்ணருக்கு வெள்ளை நிற ஆடைகள் மற்றும் பிற வெள்ளை நிற பொருட்களை படைக்கலாம். உதாரணமாக வெள்ளை நிற இனிப்புகள், வெண்ணெய், தயிர், நெய் போன்றவற்றை வழங்கலாம். இதனால் கிருஷ்ணரின் முழு ஆசியை பெறலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கிருஷ்ணருக்கு ஆப்பிள், மாதுளை, தர்பூசணி போன்ற சிவப்பு நிற பழங்கள் மற்றும் பூக்களை வழங்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் மற்றும் பூக்களை வழங்க வேண்டும். வேண்டுமானால் மஞ்சள் நிற இனிப்புகள் மற்றும் பானங்களை கிருஷ்ணருக்கு பிரசாதமாக படைக்கலாம். மேலும் சந்தன பேஸ்ட் கொண்டு கிருஷ்ணரின் சிலையை அலங்கரிக்கலாம். மகர ராசிக்காரர்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற ஆடைகளை கிருஷ்ண ஜெயந்தி அன்று அணிய வேண்டும். மேலும் கிருஷ்ணரை வழிபடும் போது அவருக்கு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற பலகாரங்கள் மற்றும் பழங்களை படைக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் கிருஷ்ணரின் அருளை பெற முயற்சித்தால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீல நிற ஆடைகளால் கிருஷ்ணரை அலங்கரிப்பது நல்லது. மேலும் கிருஷ்ணருக்கு தயிர் மற்றும் பலுஷாகி வழங்க வேண்டும். மீன ராசிக்காரர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நல்ல சுவையான பழங்களை கிருஷ்ணருக்கு படைப்பதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அமைதியையும் பெறலாம். இந்த நாளில் இந்த ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதுடன் மஞ்சள் நிற இனிப்புகளை கிருஷ்ணருக்கு படைப்பது நல்லது. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.